பிரிவினைகள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவைச் சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஏக மனதும் ஏக யோசனையும். கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் பிரிவினை உண்டாயிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருக்கவும் வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அவர்கள் மத்தியில் காணப்படுகிற பிரிவினைகளுக்காக பவுல் அவர்களை கடிந்து கொள்கிறார். கொரிந்தியர் மத்தியில் காணப்படுகிற பிரிவினைகள் பவுலின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அந்த பிரிவினையை போக்குவதற்கு பவுல் அன்பாய் ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அன்பாய் சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். மேலும் அவர்கள் எல்லோரும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்க வேண்டும் என்றும் பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் இருக்கக்கூடாது. அவர்கள் ஏக மனதோடும் ஏக யோசனையோடும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விசுவாசிகள் மத்தியில் ஏக மனதும் ஏக யோசனையும் காணப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை குறித்து விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் உபதேசத்தினால் பிரிந்திருந்தாலும் அன்பினால் இணைந்திருக்க வேண்டும். கொரிந்துவில் உள்ள சபையார் மத்தியில் பிரிவினைகள் உண்டாவதற்கான காரணத்தையும் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். அவர்களிடத்தில் பெருமை காணப்படுகிறது. பெருமையின் விளைவினால் பிரிவினைகள் உண்டாயிற்று. கர்த்தர் ஒருவரே, ஆனால் நமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அநேகர். கொரிந்தியர் மத்தியில் ஊழியக்காரர்கள் நிமித்தமாய் பிரிவினை உண்டாயிற்று. பிரிவினை இல்லாமல் ஏக மனதாயும் ஏக யோசனையாயும் இருக்க வேண்டிய விசுவாசிகள் வெவ்வேறு பிரிவினராக பிரிந்திருக்கிறார்கள். தங்களுடைய பிரிவுகளுக்கு வெவ்வேறு ஊழியக்காரர்களை தலைவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். கேபா என்னும் பெயர் பேதுருவின் பெயராகும். ஒரு சிலர் இவர்களில் யாரையும் சேராமல் தாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆசீர்வாதமானது. அது பிரிவினையை நீக்கி ஒற்றுமையை கொடுக்கும். குழப்பத்தை நீக்கி தெளிவை கொடுக்கும். பிரச்சனைகளை நீக்கி அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஆனால் இங்குள்ள விசுவாசிகளோ தங்கள் ஊழியக்காரரின் நிமித்தமாய் பிரிந்திருந்து சுவிசேஷத்தின் மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் பரிசுத்தமான ஆசீர்வாதம் இவர்களுடைய பிரிவினைகளினால் பரிசுத்த குலைச்சல் ஆயிற்று. நமக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விதமாய் பேசக்கூடாது. நாம் எல்லோருமே கர்த்தருடைய ஒரே வாயாக இருக்கிறோம். கர்த்தருடைய சிந்தையே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற பிரிவினைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி போட வேண்டும். பெருமை இருக்கும் இடத்தில் குழப்பம் இருக்கும். ஒருவனும் தன்னை குறித்து பெருமைப்படக்கூடாது. கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் தங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து பெருமைப்படுகிறார்கள். இதன் நிமித்தமாய் அவர்களுக்குள் பெருமையும் போட்டியும் பிரிவினையும் உண்டாயிற்று. விசுவாசிகள் தங்களுக்குள் பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் பிரித்து விடுகிறார்கள். இணைந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்களை ஒருவருக்கொருவர் சத்துருக்களாகவும் போட்டியாளர்களாகவும் மாற்றிவிடுகிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லப்படும் புத்திமதிகள், நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். உங்களுக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்க வேண்டும். கொலோவேயாளின் வீட்டார் என்பவர்கள் 1 கொரிந்தியர் 16:17 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு ஆகியவர்களாக இருக்கலாம். இவர்கள் கொரிந்துவில் இருந்து வந்து அங்குள்ள சபை காரியங்களை பவுலிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இவர்கள் ஒருவேளை கொலோவேயாளின் குமாரர்களாக இருக்கலாம். கொரிந்துவில் காணப்பட்ட 4 முக்கிய பிரிவினர்கள் பவுலை சேர்ந்தவர்கள். பவுல் இந்த சபையை ஸ்தாபித்ததினால் இவர்கள் பவுலை பின்பற்றினார்கள். புறஜாதியாருக்கு விசேஷித்த அப்போஸ்தலனாக பவுல் அழைக்கப்பட்டிருந்ததினாலும் இவர்கள் பவுலை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். அப்பல்லோவை சேர்ந்தவர்கள். அப்பல்லோ சிறந்த பேச்சாளர், நாவன்மை உடையவர், சாதுரியமாக பேசக்கூடியவர். ஆகையினால் சிலர் இவரை பின்பற்றி இருக்கலாம். கேபாவை சேர்ந்தவர்கள். இவர்கள் பேதுருவை பின்பற்றுகிறவர்கள். பேதுரு யூதருக்கு அப்போஸ்தலனாக இருந்தபடியினால் சிலர் இவனை பின்பற்றி இருக்கலாம். கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனுஷரை பின்பற்ற பிரியமற்றவர்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் பிரிவினைகள் காணப்படுகிறது. பவுல் அவர்களுடைய பிரிவினைகளின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொள்கிறார். பிரிவினைகளை நீக்குவதற்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறார். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. அவர் பிரிவினை இல்லாமல் ஒன்றாய் இருக்கிறார். ஏக மனதோடும் ஏக யோசனையோடும் இருக்கிறார். கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் ஒரே யோசனையும் உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்டு பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் என்றும் கேட்கிறார். பவுல் அவர்களுக்காக சிலுவையில் பலியாக செலுத்தப்படவில்லை. அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக பவுல் சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மறிக்கவில்லை. இதை சொல்லிவிட்டு பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றும் கேட்கிறார். கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற்றபோது அவர்கள் பவுலின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறவில்லை. அவர்கள் தங்கள் ஜீவனை பவுலுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் பவுலுக்கு ஊழியம் செய்வதாக வாக்கு பண்ணவும் இல்லை. பவுலின் சீஷர்களாக தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்கே ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்கள், சத்தியத்தை போதிக்கிறவர்கள். அவர்கள் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமர்ந்துவிடக் கூடாது. நம்முடைய சபையில் பிரிவினை இருக்கக்கூடாது. நமக்கு ஏராளமான தலைகள் இல்லை. கிறிஸ்து மாத்திரமே சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் பிரிந்திருக்கவில்லை. அவர் பிரிவினைகள் இல்லாமல் ஒன்றாய் இருக்கிறார். விசுவாசிகள் மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் நாம் நீக்கி போட வேண்டும்.